அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தனுசு ராசினருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரப்போகின்ற குரு பேச்சின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போதும் முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல கிள்ளைக்கான சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தங்கள் ராசிக்கு பதினோராம் இல்லமாகிய லாபஸ்தானத்தில் இதுவரை உழவி வந்த குரு பகவான் தற்சமயம் பன்னிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானம் ஏறுகிறார் ராசிநாதன் மற்றும் நான்காம் இல்லத்து அதிபதி குரு தன் வீட்டிற்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டில் பிரவேசம் ஒன்பது பாக்கியம் அளிக்கும் தந்தைக்கு நன்மை ஸ்தல தரிசனம் செய்யலாம் சற்று ஊரை விட்டு ஒதுங்கும் காலம் உறவை பிரியும் நேரம் இதயத்திற்கு இதம் ஆன்மீகமாக தேடும் வேலை பன்னிரெண்டாம் இடம் செலவு விரயம் தொலைத்தல் ஞாபகமாதிரியாக பொருள்களை இழத்தல் வயிற்ற்சலாக பறி போன்ற கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் குருவின் பார்வை ராசிக்கு நான்கு ஆறு மற்றும் எட்டாம் இல்லங்கள் நான்காம் இடம் கேந்திரம் தாயார் வீடு வாசல் வண்டி வாகனம் கல்வி நிலைகளை அறிவிக்கும் இடம் விரயத்தில் உள்ள குரு நான்கை பார்க்க தாயாருக்கு வேண்டுவன செய்தலில் செலவு வாகனம் வாங்குதலில் செலவு கல்விக்கு செலவு என்ற நிலை ஆறாம் இடம் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வைத்தியத்தில் பொருள் இழப்பு எட்டாம் இடம் வம்பு வழக்கு ஆயுள்ஸ்தானம் போக்குவரத்தில் கவனம் தேவை எட்டுக்குறிவன் மற்றும் சனி ஜாதகத்தில் பலமாக இருக்க ஆயுள் பலம் இல்லை நான்காம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இல்லம் புத்திரர்களின் செயல்பாடுகள் கவலை அளிக்கும் அவர்கள் மீது தனி கவனம் செலுத்துதல் வேண்டும் வழி தவறலாம் வீண் செலவுகள் செய்யலாம் வம்புகளில் மாட்டிக்கொள்ளலாம் முன்னோர்களின் சொத்துக்களை பெறுவதற்கு பரிகாரம் செய்யும் நிலையும் காணப்படுகிறது தான தர்மம் கோயில் கைங்கரியம் செய்யும் வாய்ப்பும் பிரகாசமாக தெரிகிறது பகைவர்கள் பலம் குன்றி போவர் சிலர் நண்பர்களாக வழி உண்டு ராசிக்கு இரண்டுக்குரிய சனி பகவானும் தன் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் ஆகிய ராசியில் சந்திரனுடன் சேர்ந்திருக்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கருத்து வேறுபாடு மனதை கலங்கடிக்கும் பொருளாதார ரீதியாக மனைவியால் நல்ல நஷ்டம் ஏற்படும் இரண்டுக்குரிய சனி தன் இல்லத்திற்கு பனிரெண்டு ராசிநாதன் குரு தன் இல்லத்திற்கு பனிரெண்டு திருமண முயற்சி தடைப்படும் குறுக்கு வழி திருமணங்கள் பெரும் செலவில் கைகூடும் மன அமைதி பெறுவது சற்று கடினமே நான்கு உபயராசியாக எட்டு சராசரியாக பயணங்கள் வாய்ப்பு ஏராளமாக உண்டு செலவுகளும் தாராளமாக உண்டு இருப்பிற்கு வழி இல்லை ஜனன ஜாதகத்தை சிறந்த ஜோதிடக்கலை ஒரு ஒருமுறை ஆராய்தல் அன்று பரிகாரம் இந்த ராசிக்காரர்கள் வாரந்தோறும் தட்சிணாமூர்த்தி தரிசனத்தோடு அம்பாள் தரிசனமும் தோறும் வெறும் வயிற்றில் சிவாலயம் சென்று அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தலும் மாதம் ஒரு முறை பெருமாள் ஆஞ்சநேயரை தரிசிப்பதும் குலதெய்வம் மூதாதையர் வழிபாடுகளை முறைப்படி செய்தலும் சிரமங்களிலிருந்து தப்பித்துக்கொள்ளும் வழியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்